ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சைரா என் உயிரின் உயிரானவர்களே, இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாய்ப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம என்னென்ன காரியங்கள் நினைச்சோமோ அது சாய்ப்பாவுக்கு விருப்பமாக இருந்தால் அது கண்டிப்பாக நிறைவேறும்ன்ற நம்பிக்கையோடு இந்த காலை பொழுத நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து அன்பே சாயில் நாலு விதமான ப்ரேயர்ஸ் வந்து இனி பண்ண போகிறோம். ஒரு நிமிஷம் ப்ரேயர் காலையில் 9 மணிக்கு, மதியம் 1 மணிக்கு, ஈவினிங் 6 மணிக்கு, நைட்டு 10 மணிக்கு. ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, காலையில் 9 நோட் பண்ணிக்கோங்க, திரும்ப சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கோங்க. காலையில் 9 மணி, மதியம் 1 மணி, சாயந்தரம் 6 மணி, நைட்டுக்கு வந்து 10 மணி. இந்த ப்ரேயர் எதுக்காக அப்படின்னா, இது வந்து பொதுவான ஒரு ப்ரேயர். இது பேர் வந்து 1 மினிட் ப்ரேயர்னு நம்ம சொல்கிறோம். நம்ம அன்றாட வேலைகளை 6 மணியில் இருந்து 9 வரைக்கும் சாய்ப்பாக்கு செய்ய வேண்டிய அத்தனை பிரார்த்தனைகளும் செய்கிறோம். சச்சரிதம் படிக்கிறோம், மெடிடேஷன் பண்ணுறோம், நம்மளுடைய காலை வேலைகளை முடிச்சுக்கிட்டு 9 மணிக்கு மேலே தான் நம்ம அடுத்த கட்ட நம்மளுடைய கடமைகளை நம்ம செய்கிறோம் இல்லையா. அந்த கடமைகள் செய்யும்போது கரெக்டாக 9 மணி அப்படின்ற ஒரு டார்கெட் டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எல்லாரும் சாயப்பா முன்னாடி உட்காந்து நம்ம அந்த பிரார்த்தனை பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சிங்கன்னா, ஒரு நிமிஷம் பெர்மிஷன் வாங்கி நீங்கள் கண்ணை மூடி தியானம் பண்ணுங்கள். அந்த தியானன்றது பிரார்த்தனை. எப்படி பண்ணணும் சாயப்பா? இந்த காலை வேலையை நீங்கள் நல்லபடியாக எனக்கு கொடுத்துருக்கீங்க. நான் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் உங்கள் விருப்பத்தின்படி நிறைவேறட்டும். நானும் சந்தோஷமாக இருந்து மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துகிற அளவில் இந்த வாழ்க்கையில் இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கள். எனக்கு செய்ய வேண்டிய தொடங்க வேண்டிய அத்தனை வேலைக்கும் அறிவும் ஞானத்தையும் பொறுமையும் நிதானத்தையும் முழு கவனத்தை செலுத்துகிற மாதிரி இப்படி கொடுங்க. இது வந்து காலையில் பண்ணக்கூடிய ப்ரேயர்ஸ். அதாவது எல்லாருக்கும், ஓகேங்களா, நமக்கு மட்டும் இல்லை, எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லா குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், எல்லோரும் செய்யக்கூடிய அவங்களுடைய கடமைகளை சீரும் சிறப்புமாக உங்களுடைய ஆசீர்வாதத்தின் படி செய்யணும். இந்த நாளை எங்களுக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்ததுக்காக நன்றிகள். இது வந்து காலையில் செய்ய வேண்டிய ப்ரேயர், 1 மணிக்கு செய்ய வேண்டிய ப்ரேயர். இந்த மாதிரி தான் பண்ணணும். அங்கே வந்து உங்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடாது. அடுத்தது மதியம் 1 மணிக்கு, காலையில் இருந்து இந்த நண்பகல் வரைக்கும் எங்களுடைய குடும்பத்தை பத்திரமா பாதுகாத்து வந்ததுக்காக நன்றிகள். எங்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் நல்ல ஒரு கடமையும் கொடுத்ததுக்காக நன்றிகள். இது மாதிரியான வார்த்தைகளை கொண்டு வந்து மறுபடியும் 1 மணிக்கு ப்ரேயர். இனி மாலை வரைக்கும் நாங்கள் செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளுக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கணும். நாங்கள் உங்களோட குழந்தைகளாக, உண்மையான குழந்தைகளாக இருக்கணும் அப்படின்னு ஏதோ எவ்வளோ நேரம் மாலை வரைக்கும் எங்கள் கூட இருங்க. அடுத்தது மாலை 6 மணி வந்தாச்சு. 6 மணிக்கு என்ன சொன்னால், நண்பகலில் இருந்து இந்த நேரம் வரைக்கும் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிற சாய்ப்பாவுக்கு நன்றிகள்.
தொடர்ந்து நாங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை ஆசீர்வாதம் பண்ணி எங்களை நல்லபடியான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்ததுக்காக நன்றி. இரவு பொழுது வரைக்கும் எங்கள் கூட இருங்க. அடுத்தது 6 மணிக்கு ப்ரேயர் முடிஞ்சுது. அடுத்தது 10 மணிக்கு. 10 மணிக்கு அந்த ப்ரேயர் எப்படி இருக்கணும்? இந்த நாளில் நல்லபடியாக கொடுத்ததுக்கு நன்றி. எங்கள் மனசில் நீங்கள் 100% இருந்து இந்த 4 விதமான பிரார்த்தனையை எங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் செஞ்சதை நீங்கள் கேட்டு ஆசீர்வாதம் பண்ணதுக்காக நன்றி. யாராவது தெரியாமல் நான் தப்பு பண்ணியிருந்தாலோ ஏதோ கஷ்டத்தை கொடுத்துருந்தாலோ என்னை மன்னிச்சிடுங்க. உங்களுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உங்களுடைய குழந்தைகளும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனையை முடிவு பண்ணலாம். அடுத்தது இந்த இரவில் இருந்து காலையில் அதிகாலை உங்ககிட்ட வந்து உங்களோட பாதத்தில் சரணாகதி அடைந்து எங்களுடைய வேலையை தொடங்குவதற்கும் இந்த இரவில் நல்ல தூக்கத்தை கொடுப்பதற்கும் நன்றிகள் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் பேஸ் பண்ணி நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். இப்போது ஒரு நாளைக்கு 4 விதமான ப்ரேயர் பண்ண பண்ண என்னாகுது, மனசில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் இன்னமும் உயர்வு அடையுது, அது இன்னும் பலப்படுத்துது. இதுக்கு முன்னாடி எப்படியோ, ஆனால் இனி இப்படி தான். இனி நம்ம வாழ்க்கையில் தீர்மானம் பண்ணியாச்சு. யார் தீர்மானம் பண்ணது? நீங்கள் கிடையாது, சாயப்பா தீர்மானம் பண்ணிட்டாங்க. ஏன் உங்களை மட்டும் அவரோட குழந்தையாக எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் மட்டும்தான் அவர் சொல்கிறத கேட்கக்கூடிய குழந்தைகள். அதனால தான் இந்த விஷயத்த அவர் வந்து உங்ககிட்ட சொல்லி உங்களை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நல்லபடியான இடத்துக்கு போகிறோம், சாதிக்க போகிறோம், பெரிய அளவில் வாழ போகிறோம். உற்சாகத்தை கலைக்காமல் மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் மூலமாக நம்ம வந்து வாழ போகிறோம். இந்த மோட்டிவேஷன் ஏற்படுத்துவது யார் அப்படின்னா நம்மளுடைய சாயப்பா. இங்கே குறைகள் நீங்கியாச்சு, சந்தோஷம் பெருகியாச்சு, மகிழ்ச்சி பெருகுது, வளர்ச்சி வருகிறது, இனி நம்ம வாழ்க்கையில் சுகமாக இருப்போம்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ரா.